வணக்கம். என் பேர் நடராஜன் நித்யானந்தம். நான் சென்னையில் எம்டிசியில் சூப்பரண்டாக பணிபுரிஞ்சு 32 வருஷம் பணிபுரிஞ்சிட்டு நல்ல ஒரு அதிகாரியாக மக்களுக்கு சேவை பண்ணிய நிறுவனத்தில் பணிபுரிஞ்சு கடவுளோட அனுகிரகத்தினால் 2009 பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமேஸ்வரத்தை பற்றி கேட்டு அவரோட தியான கிளாஸில் நித்யானந்த ஸ்பூரண தியான முகாம் என்கிற ஒரு ஆன்மீக அனுபூதியை அடையிறதுக்கான ஒரு 4 நாள் பயிற்சி முகாமில் கலந்துக்கிட்டேன். அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையில் பெரிய ஒரு திருப்பு முனை. பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமேஸ்வரம் அவர்கள் மீது 2010 இந்த நாத்திக நாராதிகள்லாம் சேர்ந்து அவர் மேலே ஒரு வேணும்னே ஒரு பழிய அவதூறை பரப்புனாங்க ஒரு வீடியோ மூலமாக. இதனால் என்ன நினச்சிட்டு இருக்காங்க மக்கள் என்னவோ அவருக்கு எல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாம் அவருக்கு அகேன்ஸ்டாக இருப்பாங்கன்னு நினச்சிட்டு எல்லாம் பண்ணாங்க. ஆனால் என்னென்னா மனசில் எல்லோரும் வெளியில் ஓப்பனாக பேச மாட்டேங்கிறாங்க, வெளியில் சப்போர்ட் பண்ணலை. பட் உள்ளுக்குள்ளே அவரோட பேச்சுக்கள்னாலையும் அவரோட தீட்சையினாலையும் ரொம்ப ஆழ்ந்த அனுபூதியில் வாழ்ந்துட்டுருக்கிறது உண்மை. நாங்களாம் ஒரு பொறுப்புள்ள அதிகாரியாக இருந்து மக்களுக்கு சேவை பண்ண நிறுவனத்திலேருந்து பணிபுரிஞ்சு வந்தோம். பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமேஸ்வரம் 2009 எங்களுக்கு கொடுத்த ஒரே ஒரு தீட்சையினால் மட்டுமே எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அவர் எங்கள் கூடவே இருந்து எங்களுக்கு அனுபூதியாக நான் உன் கூட இருக்கிறப்பான்னு சொல்லி ஒவ்வொரு சமயத்திலையும் நம்மளுக்கு உறுதுணையாக இருந்து உணர்வால் ஒன்றுபட்ட ஒரு மகனாகவும் அவதார புருஷனாக இருந்து எங்களை மகிழ்ச்சிட்ருக்காரு. உதாரணத்தை சொல்லப்போனால் இந்த 2010 பார்த்திங்கன்னா இந்த பத்திரிகைக்காரங்க அவங்க அவர் அவதூறை பரப்பதுனால எங்கள் உறவுகள்லாம் உதிரத்தால் ஒன்றுபட்ட சில உறவுகள் எங்களை வெறுத்தாங்க. நாங்கள் எவ்வளோ மன உளைச்சலில் இருந்தோங்கிறது அப்போ தெரியும். ஆனால் இன்னமும் சில பேர் அதில் அதை மட்டும் நம்பிக்கிட்டு மீடியாங்க வந்து இன்றைக்கி நியாயமான ஒரு உணர்வில் இல்லாமல் அவங்களுக்கு வேணும்னா ஒருத்தரை தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுறது, வேணான்னா ஒருத்தனை எந்த அளவுக்கு தொடர்ந்து அவரை துரத்தி துரத்தி அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு புகாரையும் அவதூறம் மட்டுமே பரப்புகிற இந்த மீடியாக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் மக்களாகிய நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து இந்து மதத்துக்கு அவங்க இழைக்கிற துரோகத்தை நம்ம உணர்ந்து பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமேஸ்வரம் நாட்டு மக்களுக்கு என்னெல்லாம் நல்லது செஞ்சுருக்காங்க, அவரோட நேரடியான அனுபவத்தில் நமக்கு என்ன நடந்தது என்கிறத எங்களை மாதிரி உண்மையான பக்தர்களும் ஒரு உணர்வுபூர்வமாக சொல்கிற இந்த வீடியோவை நீங்கள் நியாயமாக சிந்திச்சு பாருங்கள். உதாரணத்துக்கு எங்கள் அப்பா வந்து இறந்து போனார். அன்னைக்கு போயிட்டு வந்து நாங்கள் திருவண்ணாமலையில் ஒரு சேவை பண்ணிகிட்டு இருந்தோம். தொடர்ந்து வேலையை எங்கள் அப்பா இறந்து போன சடங்கெல்லாம் முடிச்சுட்டு உடனே வந்து இங்கே திருவண்ணாமலையில் அன்னதான சேவையை சாமி வந்து ஒரு 100,000 பேருக்கு பண்ணிகிட்ருக்காங்க. அதை தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கும்போது அடுத்த நாள் காலையில் என்னை கூப்பிட்டு, நான் இருக்கேன்ப்பா, உனக்கு அப்பாவாக நான் இருக்கேன், கவலைப்படாதேன்னு சொன்னாருங்க. அந்த அளவுக்கு உணர்வு பூர்வமாக ஒவ்வொரு சமயத்துலையும் அவர் கூட இருக்கிற அப்படிங்கிறத எங்களுக்கு நிரூபிச்சிட்ருக்காரு. அதே மாதிரி எங்களுக்கு பல இடத்துல பல சம்பவங்களில் சோதனைகள் வந்த போதெல்லாம் என் கூட இருந்தது நாங்கள் உணர முடிஞ்சது. ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி திருவண்ணாமலையில் காரில் பயணித்து பௌர்ணமிக்கு போயிட்டுருக்கோம். ஒரு 32 ஆழத்தில் கார் விழுவுது. எல்லாரும் சேர்ந்து நித்யானந்தா அப்படின்னு கத்துனோம். அவ்வளோதான், அடுத்த செகண்டே ஒரு 5 குச்சி மூலமாக ஒரு சின்ன மரம் மூலமாக எங்கள் காரை நிறுத்தி காப்பாற்றினார் எல்லாரையுமே. அந்த அளவுக்கு அவர் எங்கள் கூட வாழ்கிறத நாங்கள் உணர்ந்திருக்கோம். அதனால் மக்களாகி நீங்கள் எல்லாருமே நேரடியான அனுபவத்தில் பரமஹம்ச நித்யானந்த சுவாமிகிட்ட நேரடியாக வந்து அவரோட ஆன்மீக அனுபூதியை உணர்ந்ததுக்கப்புறம் எல்லோரும் முடிவு பண்ணுங்கள். இந்து மக்கள் விரோத சக்தியான தமிழ்நாடக பத்திரிகைகள்லாம் தொடர்ந்து இவர் மேலே அவதூறு பரப்புறத கொஞ்சம் புரிஞ்சிக்கிட்டு நீங்களும் இப்போ மாறிட்டீங்க. ஏன்னா சுவாமி அந்த அளவுக்கு இப்போ மக்களோட விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டாங்க. தயவுசெய்து எல்லாரும் இந்த வர்ற மார்ச் 2 இந்து மதத்துக்கு துரோகம் இழைச்ச நாள் இதை நீங்கள் உணர்ந்து எல்லாரும் விழிப்புணர்வோட இந்து மக்களுக்காக சேவை செய்கிற அவதார புருஷன் பகவான் ஸ்ரீ நித்யானந்த சுவாமி அவர்கள் கைலாய நாட்டில் நம்மளும் ஒரு மெம்பராகி அனைவரும் இந்து மதத்திற்காக சேவை செய்வோம் என்று கூறி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.